கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் அடி சொல்லிக்கிறேன். தேவன் நல்லவரும் நன்மை செய்யறமாக இருப்பதற்காக சோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 14:2 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவனை தேடுறோம். தேவனை தேடாதவங்க யாருமே கிடையாது. நம்ம சர்ச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏசப்பா என்ன பண்றோம், தேடாதவங்க யாருமே கிடையாது. இங்கே தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ? உங்களோட சுயநலத்துக்கு மட்டும் நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கும். குடும்பத்தில் வச்சு நல்லது நடக்கணும், கணவன் மாறணும், மனைவி மாறணும், பிள்ளைங்க மாறணும், சபையில் விசுவாசி மாறணும், தகப்பன் மாறணும், தாய் மாறணும். நீ ஏதாச்சும் ஒரு விண்ணப்பத்தை வந்து தேவன்ட்ட வச்சுட்டு தான் என்ன பண்ணுறோம், சர்ச்சைக்கு வர ஒரு நல்லது நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தேவனை தேட நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா உணர்வுள்ளவன் உண்டோ என்று மணிபுத்திரரே தேவன் கண் நோக்கினார். அப்படி ஏதாச்சும் ஒரு மனுஷன் தென்படுவானா? உணர்வுள்ளவர் எல்லா விஷயத்துல, எல்லா விஷயத்துல உணர்வு உள்ளவங்க. என்ன பேசுறோம், நம்ம பேசுறது சரியா, இப்படி பேசலாமா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் கண்ணோக்கினார். நல்லா அழகா சொல்றாரு, நான் மனிதனை கண்ணோக்குறேன். மிருகத்தை பார்க்கறேன்னு போட்டிருக்கா. இன்னொரு பைபிள் ஆண்டவர் மறுபடியும் எழுதினார்னா, மனுஷன மிருகத்தை பார்க்கிறேன் எழுதிப்பார். மறுபடியும் 2 வந்து ஆண்டவர் பைபிள் எழுதினா எழுதுவார், மனிதன் போல உள்ள மிருகத்தை கண் நோக்கினார்னு. ஒரு அங்கேருந்து பார்க்குறாரு, யாராச்சும் உணர்வு ஒவ்வொருத்தர் இருப்பாங்களா? ஏன் எல்லாரும் மாற மாட்டேங்கிற கோபம் வந்தால் என்ன பேசுகிறேன்னு தெரியாது. அப்புறமா சில பேர் சாரி கேட்பாங்க, சில பேர் கோபத்தில் பேசிட்டேன்னு வாங்க. அல்லேலூயா. அப்போது நம்ம தேவன் இடத்துல அன்பு செலுத்தி அவரை கண் நோக்கி பார்க்கும்போது, அவருக்கு பிரியமாக நடக்கும்போது இந்த கோபத்தை அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்து போடுகிறார், நீக்கப்படுகிறார். தேவநாமத்துக்கு மகிமை. 10:6 நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை. என்னப்பா உனக்கு சக்கரை போடலாங்களா? சக்கரை வியாதியா? அந்த கண்ட்ராவே எனக்கு இல்லை, சக்கரை போடணும். ப்ரெஷர் இருக்காப்ப, அதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க, எனக்கு ஒன்றுமே கிடையாது. நல்லா ஆட்டுக்கறி நிறைய வை, 4 ஆம்லேட் போடணும். அல்சர் இருக்கா? அதெல்லாம் பாவம் பண்ணது தான் வரும். நல்லா உங்களுக்கு என்ன பண்ணாது, எந்த வியாதியுமே இல்லைங்க சொல்லிட்டு 3 நாள் என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான். டீ கிடைக்க வரும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ தேவன் நோய் இருக்கிறவனாம் கெட்டவன், நோயே இல்லாதவன் நல்லவன் இல்லை. நோய் இருக்கிறவன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்டவர் இன்னும் தேவையாக இருக்கிறான், குடும்பத்துக்கு தேவையாக இருக்கிறான், சபைக்கு தேவையாக இருக்கிறான், தன் மனைவிக்கு தேவையாக இருக்கிறான். நான் அசைக்கப்படுவதில்லை என்று தலைமுறை தலைவர்கள் நான் அப்படியே தான் இருப்பேன், என் குடும்பத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைவர் தூரம் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறான். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில் தாவூதே என்ன பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் மனைவியை எடுத்தது இல்லாமல் அவனை வெட்டி கொள்ளும்போது நம்ம நாட்டுக்கு ராஜா நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, கொள்கிறான் என்று தேவன் அந்த சித்தாந்தத்தை தாவீதின் இடத்துல கொடுக்கும்போது கடைசி அந்த வார்த்தையை அவனை எழுத வைக்கிறார். அந்த வார்த்தை கடைசியாக யாருக்கு பொருந்தும், தாவீதுக்கு பொருந்தும். சொல்லி கொள்ளுகிறான் உனா ராஜா, யாரும் என்ன பண்ண முடியாது. ராஜாவுக்கு என்ன பண்ணிடுச்சுங்க, படுத்த படுக்கையாக போட்டதும் பயம் வந்துட்டு அழுது தான் எழுதுறான். 52 அழுதுருப்பான், 10 சங்கீதத்துலேயும் அழுதுருப்பான். 52 பாருங்க, தாவீது கதறி கதறி எழுதிருப்பார்.
நான் அசைக்கப்படுகிறேன் எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறாங்கப்பா, நான் ராஜா அவர் இருந்தேன், நானே என்ன பண்ணிட்டேன், அசைக்கப்படுறேன். இன்னைக்கு அந்த ஒரு மனசாட்சி குத்துது அவனுக்கு, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இப்படி ஏமாத்தினோமே, இப்படி போய் சொன்னோமே, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நல்லா இல்லைன்னு சொன்னோமே, இப்படி ஏமாத்தினோமே, ஊழியக்காரில் போய் சொன்னோமே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு என்ன பண்ணுது மனசாட்சி கொடுத்தும்போது அவன் எழுதுறான். தேவநாமத்துக்கு மேலே சொல்லிக்கிறேன், 9வது சங்கீதம் 9வது வசனம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவன் யாருங்க? பணம் இல்லாதவன், யாருமே இல்லாமல் கைவிடப்பட்டவன், அனாதையா இருக்கிறவன். எல்லாரும் இருக்கிறாங்க, ஒருத்தன ஒருத்தர் பார்த்து பார்க்கணும் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும். யாருமே இல்லாம இருக்கிறவன் நம்மளை ஆண்டவன் பார்த்துக் கொள்ளுவான். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். கர்த்தர் மட்டும் போட்டிருக்க நல்லா படிங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அப்ப எல்லாருக்கும், எல்லாரும் இருந்தாலும் ஒருத்தருமே இல்லாதவனுக்கு யார் இருக்காவா? அப்ப எல்லாருக்கும் இருக்கிற ஆண்டவரே என்ன பண்ற, அவனுக்கு அடைக்கலமானவர். மேலவாசிங்க, நெருக்கப்படுகிற காலங்களில் துன்பம் வரும்போது யார்கிட்ட போய் கிடக்குறது? அவன் தஞ்சமடைகிறது கர்த்தரிடத்திலே போய் தஞ்சமடைகிறான். மனுஷனை தேடி வர வேண்டிய அவசியமே, உங்களுக்கும் சொல்றேன், உங்களை யாராச்சும் கைவிட்டுட்டாங்க, யாரும் நெருக்கிறாங்க, ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, பெத்த பிள்ளைங்க நம்மளை பண்ணுது, இப்பன்னைக்கு பிள்ளைங்க நம்மளுக்கு கீழ்படியலாம், இன்னைக்கு மனைவி கீழ்படியலாம், நாளைக்கு கணவன் கீழ்படியலாம், நாளைக்கு வயசாக இருப்பாப்ப ஒரு ஓரமா படுத்துரு, பலன் இருக்கிறவன் பலன் இல்லாதவன் என்ன பண்ணுவான், கொச்சைப்படுத்துவான். ஆரோக்கியம் இல்லாத ஆரோக்கியம் உள்ளவன் ஆரோக்கியம் இல்லாதவனை அசிங்கப்படுத்துவான். பெற்றோரை பிள்ளைகள் நிந்திக்கும், மாமியாரை மருமகள் நிந்திக்கும், மாமனாரை மருமகள் போற்றுவாள், மாமியாரை நிந்திப்பாள். இதெல்லாம் என்ன பண்ணுங்க, நடக்கும் என்று தேவன் எழுதியிருக்கிறார். ஆபத்து கால வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ரொம்ப நெருக்கப்பட்டு என்ன பண்ண போற ஆண்டவரே, நீ கைவிரிக்கிறியா? அப்ப நீ ஆற்றுமை நிக்காத, ஆண்டவன்கிட்ட கேளு. அல்லேலூயா. அப்பவே ஆண்டவன்கிட்ட கேளு, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வராத போ, வந்தாலும் யார் விட்டாலும் சரி, வீட்டுக்காரர் விட்டுட்டு போகிறாரா போட்டுமோ, நம்ம எவ்வளோதோ சொல்லி பார்த்துடோம், அவ்வளோ வேணாம் நினைக்கிறார் போட்டோம், ஒன்று உண்டாக்கின ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டோம். தாய் தேற்றுவது போல நீ தேற்று வளமையில் வராது. அதான் கேட்டேன், சித்தங்களை பார்க்கக்கூடாது, அம்மா வந்து உள்ளப்படுத்துட்டு என்னப்பா ஏன் நண்டா இருக்க, சாப்பிட்டே போய் சாப்பிடுங்கிறாங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ட்டு நான் 3 மணிக்கு எழுந்திரிச்சு கேட்குறேன், என்ன நம்ம இப்படி கனவு கண்டிருக்கேன், நான் தான் வந்துட்டு போனேன், அது கூட தெரியல உனக்கு, உங்க அம்மா என்னோட பரலோகத்துல. தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவா. உன்னை எடுத்த வசனம் வேற, ஆண்டவர் இதை கொடுன்னு சொன்னார். இன்னைக்கு சர்ச்சில் எல்லாரும் வர்றாங்க, ஆனா வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு மனசுகளையும் தனியா கூட்டு போய் கேட்டீங்கன்னா, கணவனை பத்தி மனைவி 1 மூலம், மனைவி பத்தி கணவன் 2 மூலம், பிள்ளைங்களை பத்தி பெற்றோர் 10 மூலம், பெற்றோர் பற்றி பிள்ளைங்க 15 மூலம் சொல்லுவாங்க, உங்ககிட்ட சொல்லாமல் இருக்காங்க. கர்த்தர் நாமத்துக்கு சோத்துறோம். உங்கள் மனசுக்குள்ளேயும் ஒரு வேதனையும் துக்கமும் இருக்கு, கர்த்தர் நாமத்தை சோத்துறோம் என்று சபிக்கிறேன். 10வது வசனம் கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கரங்கத்திட்டு கர்த்தர், நீங்க அவரை நம்புங்க. பிள்ளைங்க இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் சரி, பெற்றோர் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், கோபம் வரும்போது சாமியை தூக்கி போடுறது, கோபம் வரும்போது சாமிக்கு விரோதமாக நிற்கிறது, பணம் கிடைச்சி சந்தோஷம் வரும்போது சாமியை கொண்டாடுறது இல்லை, நல்ல வேதனை வரும்போது ஏசப்பா 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 அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அவர் நினைக்காமல் இருக்கிறது இல்லை. சந்தோஷமாக வரும்போது அதிகமாக என்ன பண்ணணும், அவரை வணங்கணும், அதிகமாக துதிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. அப்படி ஆண்டவரை தேடுறவங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரா, கைவிட மாட்டார். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நாமத்தை அறிந்தவர்கள் இயேசுதான் நம்மளுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, நம்பி இருப்பார்கள். நீங்க கைவிடாதீங்கப்பா,
நான் உங்களை நம்பி இருந்தேன், என்னை ஏசப் ஆண்டவர் என்ன பண்ணல கைவிடுறேன்னு சங்கீதக்காரன் சொல்றான். என்னை அவர் கைவிடுறாங்க, இன்னொருத்தனோட மனைவி எடுத்ததே பாவம், அவன் இருந்த இடங்கள உனக்கு கொன்னது அதை விட. ஆனால் போய் மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் கொன்னவனை காட்டிலும் கொலை செய்யப்பட்டவனை காட்டிலும் கொலை செய்தவனை என்ன பண்ணுறாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நல்லா நினச்சி பாருங்க. சரி, மனம் திரும்பிட்டேல்ல, இனிமேல் அப்படி இந்த தப்பு பண்ண மாட்டேல்ல, சரி ரைட்டு உன்னை மன்னிக்கிறேன், மறுபடியும் ராஜ சிங்காசனத்திலே உட்கார வைப்பார் ஆண்டவர். நீ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டியா, மன்னிப்பிக்கலான்ட்டு ஒரு தடவை நீ ஊழியக்காரனுக்கு துரோகம் பண்ணிட்டே ஆண்டவன்ட்ட கேளு, ஒரு தடவை மனைவிக்கு துரோகம் பண்ணி நீ ஆண்டவன்ட்ட கேளு, சபைக்கு விரோதமாக இருந்தே ஆண்டவன்ட்ட கேளு. இன்னமேலுக்கு இந்த தப்பை என்ன பண்ண மாட்டேன், நீ அதே தப்பு கணவனுக்கோ மனைவிக்கோ சபைக்கோ ஊழியக்காரனுக்கோ செய்யாத. நீ மேலே வரணும், உயர்த்தப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பத்தில் சமாதானம் வரணும்னா இந்த தப்பர்களை எந்த தவறு செய்யாத மறுபடியும் என்ன பண்ணாத, தப்பாய் மாற்றாதே. ஒரு தவறை செஞ்சுட்டு மறுபடியும் செஞ்சால் தப்பாக போயிடும், அதே தவறை விட்டுட்டுனா அது ஆசீர்வாதமாய் மாறும். இதில் எனக்கு வச்சிருந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொண்டு வந்து கொடுக்கும்போது அவன் தவறு பண்ணதுனால தேவன் அதை புறஜாதி கையில கொடுத்தார். பீளையாமை வெட்டி கொன்று போட்டார். பீளையாம் என்பவன் ஒரு தீர்க்க தரிசி, ஆண்டவருடைய ஊழியக்காரன். ஆண்டவர் இடத்துல பட்சாபாதம் ஊழியக்காரன் ஒண்ணுதான், நீங்கள் ஒண்ணுதான். நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே தஞ்சமானவர். பயம் வருதா, யாருமே இல்லையா, இசப்பான்னு கூப்பிடு, வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருப்பார். எனக்கு யாருமே இல்லாத மாதிரி தெரியும், உன்னை சுற்றி தேவதைகள் நின்றுட்டு இருப்பாங்க, அது உனக்கு தெரியாது. தேவன் ஆசீர்வதிப்பா. இத்தனை சோத்திரங்களை சபிக்கிறேன். 10வது வசனம் வசனம் சங்கீதம் 105:15. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே முக்கியம். தொடர்றதுனா நாங்க பாஸ்டர் போய் தொட்டு பாக்குறதா, என்னை தடுக்கிறதுக்கு, எனக்கு துரோகம் பண்றதுக்கு, என் மனசை வேதனைப்படுத்துறதுக்கு யாரை வச்சு நீ செக் வைக்கிறியோ, எது அன்பா பயன்படுத்தப்பட்டுச்சோ அவங்களோட ஆசீர்வாதம் போயிடும். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். தீங்கு செய்யாமல் என்னை அபிஷேகம், நான் அபிஷேகம் பண்ணினவர்கள் யாருங்க, ஊழியக்காரன். எல்லாரையும் அபிஷேகம் பண்ண முடியாது. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும், நீங்கள் தொடாமலும் அவங்க மனசை வேதனை விடுத்தாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு, என்னுடைய தீர்க்க இது நடக்கும், கரம் பிடித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். தேவநாமத்துக்கு மேம நினைச்சு வைக்கிறேன். ஏசியாவின் புத்தகம் 63:10 வசனம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். போதும், நீ இருக்காதுல்ல, படிக்கலாம். அவர்களோ வாசிக்கலாம். அவர்களோ கலகம் பண்ணி, கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை, அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். போதும், எனக்குள்ள என்னங்க இருக்கு, அதனாலதாங்க நான் அந்நிய பாஷை பேசுறேன். பரிசுத்த ஆவி இருக்கிறதா, அந்நிய பாஷை பேசுறேன். அவர்கள கலகம் செய்து எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தினார்கள். என்னோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை என்னை சீண்டனு நினைச்சு அந்த பரிசுத்த என்ன பண்ணாங்களா, விசனப்படுத்தினார்கள். மேலவாசிக்கலாம். அதனால் அவர் பரிசுத்த ஆவியானவர் யார் துக்கப்படுத்துறாங்களோ வேதனை அவர்களுக்கு சத்ருவாய் எதிரியாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இது வரைக்கும் பண்ணல, இனிமேலுக்கு என்ன பண்ணுவாரு, பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற அந்த ஊழியக்காரனுடைய மனதை கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவி அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் இது வரைக்கும் பண்ணலாங்க, பண்ணுவேன் என்று எச்சரிக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு சோதனை நிறைய வைக்கிறேன். மத்தேயின் அதிகாரம், மத்தேயின் புஸ்தகம் 12:31. 30:31. என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான்.
ஆண்டவரிடம்தான் நல்லவே நான் கிட்டவன். ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபு வேற இஸ்ரவேல் யாக்கோபுக்கு நான் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கும் போது என்னிடத்துல ஆசீர்வாதம் பெற்றவங்க இஸ்ரவேலுக்கு நான் என்ன பண்றேன் 12 கோத்திரத்தை கொடுத்தேன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன் சொல்லப்படி அப்படி என்னிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான் என் ஊழியக்காரன் வார்த்தைகளை கேட்காதவன் ஊழியக்காரன் விரோதமாக செயல்படுகிறவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான் என்னோட சேர்க்காதவன் நான் சேர்த்து கொள்ளாதவன் சிதறடிக்கிறான் அவன் சிதறப்பட்டு போகிறான் குடும்பம் எப்படி ஆயிருமா சிதறப்பட்டு போகும் என்ன குட்டி சேத்தல என்ன பண்ணாதுங்க சேராது 31 ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிற தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை அல்லேலூயா அப்போ ஆவியானவர் எங்க தங்கியிருக்கிறார் சபைக்குள்ள வந்து நிக்குது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதும் ஆவியானவர் தான் ஆவியானவர் யார் மேல் தங்கியிருக்கிறார் ஆவியானவர் புறாவை போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் தங்குற வரைக்கும் ஆண்டவர் இயேசு ஒரு சாதாரண மனிதன் புறாவானவர் ஆவியானவர் அபிஷேகம் பெற்று இந்த புறாவை போல் தங்கி அவர் ஞானஸ்தானம் பெற்றதுமே தேவனோட அடைக்கலம் அவருக்கு என்ன பண்ணிடுச்சுங்கிறச்சு ஒரு நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாலே தேவனோட உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் உங்களுக்கு அந்நிய பாஷை கிடைச்சிட்டாலே தேவன் உங்களோட உலாவி கொண்டு இருக்கிறார் அப்போ பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூஷணம் பண்றது தேவனுக்கு என்ன பண்ணாதுங்க பிடிக்காது மன்னிக்கப்படாது ஹல்லேலூயா ஏசாயின் புஸ்தகம் 62:3 அப்படி நீ ஆண்டவருக்கு விரோதமாய் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூஷணம் பேசாமல் அவர் ஆவி தங்கியிருக்கிற விரோதமாக செயல்படாமல் இருந்தால் நீ கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கையிலே ராஜமுடியமாய் இருப்பாய் நீ அப்படிலாம் விரோதமா இல்லன்னு சொன்னா நீ என் கையில அப்படி வச்சிருப்போம்னியா ராஜமுடினா பாத்திருக்கீங்களா கிரீடத்துக்கு மேல ஒரு வெள்ளையா 2 இருக்கும் ராஜாவுக்கு அது அலங்கார கிரீட ராஜமுடி அதுதான் ஆண்டவர் உயர்த்தப்பட்டதுக்கான அர்த்தம் உன்னை அந்த அளவுல தேவன் உயர்த்தி வைப்பார் அந்த அளவுக்கு அந்தஸ்துல உயர்த்தி வைப்பார் 2 முடிஞ்சிச்சு அது 3 வாசிங்க செய்யற உன்னுடைய நீதியை ஜாதிகளும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் கர்த்தருடைய சொல்லுகிற புதிய பெயர் உனக்கு நான் நாம சுட்டியிருக்க ஞானஸ்தானம் எடுத்ததும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் அல்லேலூயா நீ சரியா இருந்தீனா கர்த்தர் உனக்குள்ள ஒரு நாமம் வச்சிருக்காரு இல்லையா அந்தபடி நீ அழைக்கப்படுவாய் மறுபடியும் மறந்து வாசிக்கலாம் போற்றுவார் ராஜா ஏறுங்க வானத்தின் போட்ட ராஜா உனக்கு எல்லா அதிகாரமும் கொடுப்பார் போற்றுவார் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவார் கர்த்தர் உனக்கு சூட்டி இருக்கிற புது நாமத்தால் நீ என்னைக்கும் அழைக்கப்படுவார் அல்லேலூயா ராஜமுடியா என் தேவன் வைத்திருப்பார் கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரண்டா என்று சொல்லிக்கிறேன் தேவன் சதா காலங்களில் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தர் கூட இருப்பாராக என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தர் கூட இருப்பாராக என்று சொல்லியிருக்கிறேன்